Hi friends, today நம்ம பார்க்க போறது காஞ்சிபுரம் இட்லி தாங்க. அதுக்கு தேவையான பொருள் தேங்காய், காஞ்ச மிளகாய், கடுகு உளுந்து, கள்ள பருப்பு, இஞ்சிங்க. இவ்வளவு அளவுக்கு இஞ்சி போதும், துருவி வெச்சுக்கோங்க போடுங்க. இப்போ நம்ம கடாயில எண்ணெய் ஊத்தி அதுல தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். கடுகு உளுந்து கள்ள பருப்பு போட்டு கொஞ்சமா கொஞ்ச நேரம் விட்டுலாங்க. கடுகு நல்லா வெடிக்கணும், அதான் இதில் ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா ஒரு கசப்பு தன்மை கிடைக்கும், அது இல்லாமல் போடணும். கடுகு வெடிச்சிட்டே இருக்கும்போது இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சியை நல்லா வதக்கணும். இஞ்சி நல்லா வறுக்கிட்டே இருக்கும். இஞ்சியை துருவி போடுற இஞ்சி துருவி தாங்க போடணும், இல்லாட்டி வாயில் மாட்டும், பசங்க சாப்பிட மாட்டாங்க, எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி துருவி போடும்போது அது உள்ளே போயிடும், நம்மளுக்கு தெரியாது சாப்பிடும்போது. இப்போ நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் நல்லா வறுத்துக்கலாங்க. தேங்காவை கட் பண்ணி தாங்க போடணும், துருவி போடக்கூடாது. சாப்பிடும்போது வாயில் மாட்டும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காஞ்ச மிளகாயையும் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வறுத்துட்டோம். நம்மளுக்கு வாசத்துக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க, அது ஆப்ஷன் தான், ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்காது. நான் யூஸ் பண்ணுவேன், அதனால் போட்டுக்கிருக்கேன். நல்லா வறுந்துச்சுங்க. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க, அதில் தான் நம்ம இதை சேர்க்க போகிறோம். நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்ச இந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், இஞ்சி, கடுகு இதெல்லாம் வறுத்துருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறலாங்க. ஒரு இடம் விடாமல் நல்லா சுற்றிலும் நல்லா கிளறணும், இல்லாட்டி ஒரே இடமா சேர்ந்துடும், நம்மளுக்கு இட்லி அந்த டேஸ்ட் கிடைக்காது. நல்லா கிளறி விட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி தட்டில் வந்து ஊற்றிக்கலாங்க. இட்லி தட்டில் நான் வந்து நெய் தடவி வச்சுருக்கிறேன். நெய் இல்லாட்டி எண்ணெய் எதுவாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்து நம்ம தேய்ச்சி தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இட்லி ஊற்றி எடுக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு வரும் இட்லி. அதுக்காண்டி இப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஊட்டின இட்லியை அடுப்பில் வச்சிடலாங்க. இப்போ பத்து நிமிஷம் குக்கர் மூடி வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம நினச்ச மாதிரி காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோ தட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த கடல பருப்பு தேங்காய் இதோடு சேர்க்கும்போது தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இது அப்படியே வெறுமனையும் சாப்பிட்லாம், சட்னி தொட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். நான் இதுக்கு கேப்சிகம் சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க, ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டுக்கு. இந்த கேப்சிகம் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெடி பண்ணி போட்டிருக்கேங்க, கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். கேப்சிகம் சட்னி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணு.